ஹாய் நண்பா, நான் உங்க தேவா. எனக்காச்சும் நீங்க பேங்க்ல போயிட்டு டெபாசிட் பண்ணும்போது நம்ம பணத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி யோசிச்சிருக்கீங்களா? இல்ல சினிமாவில் பாக்குற மாதிரி நம்மள்ட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டு லாக்கர்ல போட்டு பூட்டி வச்சுட்டு நம்ம கேட்கும் போது பணத்தை கொடுப்பாங்கன்னு அப்படி யோசிச்சிருக்கீங்களா? அப்படி கொடுக்கற மாதிரினா அவங்களுக்கு எப்படி அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அதை எப்போ யோசிச்சிருக்கீங்களா? வாங்க நம்ம இந்த வீடியோல பேங்க் எந்த மாதிரி பிசினஸ் ஐடியாவோட மென்டாலிட்டியோட அவங்க ரன் பண்றாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஜெயிப்பனா தோப்பனான்னு தெரியாது, ஆனா தோத்தாலும் ஜெயிச்சாலும் அது வரைக்கும் அந்த கனவை துரத்திட்டே தான் இருக்க போறேன். பேங்கோட பிசினஸ் மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட பணத்தை வாங்கி அதை மறுபடியும் இன்னொருத்தவங்கள்ட்ட கிரெடிட் கொடுப்பாங்க, அதாவது லோன் கொடுப்பாங்க. அந்த லோனுக்கு வர இன்ட்ரெஸ்ட வாங்கி திரும்பவும் நீங்க கொடுத்தங்க தெரியுமா, நீங்க டெபாசிட் பண்ண பணத்துக்கான இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ரெண்டு பேர்த்த எடுத்துப்போம். பேங்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க, ரெண்டாவது கிரெடிட்ல வாங்குறவங்க. இன்வெஸ்ட் பண்றவங்க ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரெடிட் வாங்குறவங்க ஒரு 1000 ரூபாய் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு வாங்குவீங்கன்னு பாத்தீங்கன்னா 4% பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பேங்க் உங்களுக்கு எவ்வளவு தரும் பாத்தீங்கன்னா 4% தரும். ஆனா அதுவே அவங்க லோன்ல கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் அவங்களுக்கு எவ்வளவு ரிசீவ் பண்ணுவாங்க நான் இன்ட்ரெஸ்ட், 8% வாங்குவாங்க. அப்போ இதுல 4% உங்களுக்கு கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் குடுக்கறவங்கள்ட்ட 8% வாங்குவாங்க. அப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 4%. இப்படிதான் பேங்கோட ப்ராஃபிட் அமையும். அப்போ வேற இத நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கரிங் வேலை தான் பேங்க் பண்ணுவாங்க, அதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அதான் அவங்களோட பிசினஸ் ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 4% அவங்களுக்கு 4% உங்களுக்கு. சரி ஓகே, நான் டெபாசிட் பண்றேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் 4% தரீங்க, லோன் கொடுத்தவங்கள்ட்ட வந்து 8% வாங்கி நீங்க 4% ப்ராஃபிட் பாக்குறீங்க. ஒருவேளை பேங்க் கொடுக்கற லோன் வந்து வாங்குறவங்க கிரெடிட் வாங்குறவங்க கட்டாம போயிட்டா என்ன பண்றது, என்னோட பணம் அவ்வளவுதானா அப்படின்னு கேட்பாங்க. சோ அது வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ரெண்டு பேருன்னு, டெபாசிட் பண்றவங்க கிரெடிட் வாங்குறவங்க. ஆனா உண்மை அப்படி இருக்குமா? கிடையாது. கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்தியாவில இருக்காங்க, அவ்வளவு பேருமே பேங்க் யூஸ் பண்றாங்க. சோ அதனால உங்களோட பணம் அந்த மாதிரி எல்லாம் போக வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆர்பிஐயோட ரூல்ஸ் படி, ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அவங்களோட ரூல்ஸ் படி, நீங்க டெபாசிட் பண்றது பணத்துல 4% பேங்க் கிட்டே இருக்குன்ற ஒரு ரூல்ஸும் இருக்கு. ஏன்னா பேங்க் எல்லாத்துக்கும் ஹெட் யாருன்னா ஆர்பிஐ தான். ஆர்பிஐ சொல்றத எல்லா பேங்குமே கண்டிப்பா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியாகணும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லீங்களா, ஒருவேளை பேங்க்ல இருக்க எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, எல்லாருமே, அதாவது நான் டெபாசிட் பண்ண எனக்கு இப்ப அர்ஜென்டா என்னோட எல்லா பணமும் தேவை அப்படின்ற மாதிரி எல்லாருமே வித்ரா பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும், நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாத்திரீங்களா? அந்த மாதிரி ஆகாது. சம்டைம்ஸ் ஆயிருக்கும், இப்ப எஸ் பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த மாதிரி டைம்ல அவங்க ரூல்ஸ் போட்டாங்க எப்படின்னாக்கா, மந்த்லி வந்து ஒரு 50,000 ரூபாய் மட்டும் தான் வித்ரா பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. சோ அப்ப அதோட ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லாரும் ஒரே டைம்ல எடுக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடும். ஆனா இனிமே இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் கரன்சி வந்து கோல்டுல இருக்கும், வேற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் இருக்கும். சோ அந்த பேங்க மறுபடியும் கவர்மெண்ட் கை கொடுத்து மேல தூக்கிட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் பேங்க் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எப்படி பேங்க் ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இங்க நீங்க பேங்க் லோன் எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஹோம் லோன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்ராக்ஸா ஒரு 6 ல இருந்து ஒரு 14 வரைக்கும் பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு போடுவாங்க. அப்ப நீங்க அதை வந்து கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, அவங்க விருப்பத்தை பொறுத்து இஎம்ஐல நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மனி எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹோம் லோன் வாங்குறவங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வாங்க தெரியுமா? ஷாக் ஆயிடுங்க, ஒரே 1% மட்டும் தான் வாங்குவாங்க. சில பேங்க்ஸ் வந்து 1% கீழே வாங்குவாங்க, ஒரு சில பேங்க் வாங்காம இருப்பாங்க இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி நாட்டுல நம்ம இருந்தா எப்படி இருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? ஆனா இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டான விஷயம் என்ன இருக்குன்னா, இங்க வந்து நீங்க டெபாசிட் பண்ணி வைக்கிற பணத்துக்கு 4% வந்து நம்ம பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறாங்க. ஆனா அந்த கண்ட்ரீஸ்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அப்படி இருக்காது. நீங்க டெபாசிட் பண்ணி வைக்கிற பணத்துக்கு நீங்க தான் பணத்தை கொடுத்தாகணும். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லீங்களா, அந்த நீங்க பணத்தை கொடுப்பீங்க லாக்கர்ல போட்டு வைப்பாங்க, அந்த மாதிரி தாங்க. நீங்க கொடுத்து வைக்கிற பணத்தை சேஃபா பாத்துக்கிறதுக்கு நீங்க தான் உங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி அதுக்கான தனி இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பேங்க் போடுவாங்க. அப்போ நீங்க ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கணும்னா நீங்க அவங்களுக்கு பணத்தை மந்த்லி பே பண்ணணும். ஓகே, கிரெடிட் கொடுக்கறது, அப்புறம் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு ப்ராஃபிட் பாக்குறீங்க பேங்க். வேற எந்த மாதிரி விதத்திலாம் பேங்க் வந்து ப்ராஃபிட் பாக்குறான்னு பாத்தீங்கன்னா, உங்கள்ட்ட சர்வீஸ் சார்ஜ்னு வாங்குவாங்க சரிங்களா. இப்போ ஒரு மினிமம் பேலன்ஸ் வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும், அப்படி இல்லனாக்கா மினிமம் பேலன்ஸ்ல குறைஞ்சனா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, அந்த மாதிரி ப்ராஃபிட் வரும். டெபிட் கார்டு கிரெடிட் கார்ட்ஸ்க்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்க வந்து ஃபைனோ இல்ல ஃபீஸோ வந்து பே பண்ற மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய வந்து ரீசன்ஸ் இருக்கு நீங்க வந்து அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி விதத்தெல்லாம் அவங்க ப்ராஃபிட் பாத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி ப்ராஃபிட் பாக்குறாங்க, இவ்வளவு லாபம் வரும்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க பாக்குற ப்ராஃபிட்ல 40% வரைக்குமே அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறதே கரெக்டா இருக்கும் பேங்க்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க தெரிஞ்சுக்கணும்.
இதுக்கு மேல ஒரு படி போய் ரெண்டு பேங்க்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவங்க என்ன மாதிரி அவங்களோட பேங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் சொல்றேன். 2021 படி கணக்குப்படி எச்டிஎஃப்சி ஒரு பிரைவேட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கவர்மெண்ட் பேங்க், அவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி சொல்றேன். 2021 படி 4 லட்சம் கோடி வந்து எஸ்பிஐட வேல்யூவா இருந்துச்சு. எச்டிஎஃப்சியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் கோடியா இருந்துச்சு. அப்புறம் கிரெடிட் வாங்குறாங்க இல்லீங்களா, அதுல பாத்தீங்கன்னாக்கா 23% எஸ்பிஐ கவர்மெண்ட் பேங்க் கொடுத்துட்டு இருக்கு கிரெடிட் குடுக்கறதுல. அதுக்கு அடுத்தபடியா எச்டிஎஃப்சி 9% கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ்பிஐ பேங்க் கிட்ட 46 கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எச்டிஎஃப்சி கிட்ட 6 கோடி இருக்காங்க. இந்த ரெண்டு பேங்க நம்ம கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐ விட எச்டிஎஃப்சி 2 மடங்கு வேல்யூ அதிகமா இருக்கு. ஏன் பாத்தீங்கன்னா எச்டிஎஃப்சி ஒரு பிரைவேட் பேங்க், அவங்க வந்து சொந்தமாய் முடிவு எடுக்கிறாங்க. ஆனா ஸ்டேட் பேங்க் அப்படி இல்ல, அது ஒரு கவர்மெண்ட் பேங்க். அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் போது மத்தவங்கிட்ட கொடுக்கறப்போ கம்மியா தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குறப்போ கம்மியா தான் இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க. அதனால வேல்யூ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஏன்னா அது கவர்மெண்ட், எச்டிஎஃப்சி பிரைவேட். ஓகேங்க. அப்போ கிரெடிட் வந்து எஸ்பிஐ வந்து 22% வந்து கொடுத்துட்டு இருக்காங்களே, இந்தியாவில் இருக்கவங்களா 22% எஸ்பிஐ கொடுக்கறாங்க, எச்டிஎஃப்சி 9% கொடுக்கறாங்க. ஒருவேளை இவங்க குடுக்கற கிரெடிட் வந்து வராம போயிடுச்சுன்னா, அதாவது என்பிஏன்னு சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு விதத்திலயுமே அவங்களால வந்து பணத்தை கட்ட முடியல, அவங்க வந்து இதுக்கப்புறம் கட்டவே முடியாத நிலைமையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், அப்போ அதுக்கான பணம் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ 4.77% வரைக்கும் என்பிஏ இருக்கு, அதாவது வராத பணம் பாத்தீங்கன்னா 4.77% அவங்களுக்கு கட்டாம இருக்காங்க. அதே மாதிரி எச்டிஎஃப்சி பாத்துக்கிட்டீங்கன்னா 1.32 அப்படின்னு பார்த்தாக்கா இவ்வளோ பேர் கட்டாம இருக்காங்களா அப்படின்னு நீங்க நினைக்கவே தேவையில்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா 4% இல்ல 1% அவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் கிடையாது. இது எப்ப ரிஸ்கியா மாறும் பாத்தீங்கன்னாக்கா, இந்த 4% 1% 7, 8 இல்ல 9 தொட்டுடுச்சுன்னா அது ரிஸ்க், அதாவது எப்படி சொல்றேன்னா திவால் ஆக போகுது அப்படின்றதுதான் ஒரு மெயின் ரீசனா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல தான் பேங்க்கு ஸ்ட்ரகிள் ஆகும். இப்போ நான் வந்து பேங்க பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கலாம், ஏன் நம்மளும் ஒரு பேங்க திறக்க கூடாது, நம்ம ஏன் ஓபன் பண்ணக்கூடாது, நம்ம ஓனா நம்ம ஒரு பேங்க ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிசினஸ் மைண்ட்ல இருக்கவங்க யாருன்னா நினைப்பீங்க. சோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். உங்ககிட்ட ஒருவேளை மினிமம், அதாவது நீங்க பேங்க் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா மினிமம் உங்கள்ட்ட ஒரு 500 கோடியாவது இருக்கணும். அப்போ 500 கோடி நீங்க இருந்துச்சுன்னா நீங்க ஆர்பிஐ கிட்ட போயிட்டு பர்மிஷன் ஆகணும். நீங்க அப்படி பர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா நீங்க சொந்தமா ஒரு பேங்க ஓபன் பண்ணிக்கலாம், நீங்க ரன் பண்ணிக்கலாம். நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா ஓகே, நீங்க மறக்காம போயிட்டு வீட்டுல கீட்டுல எங்கன்னா வச்சிருக்கீங்களா, மறந்து இருந்து வச்சிருப்பீங்க 500 கோடி, எடுத்துட்டு போயிட்டு ஓபன் பண்ணி நீங்களும் ஒரு ஓனர் ஆயிடுங்க பேங்க்கு. சோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் ஆல்ல போடுங்க, அப்படின்னா தான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டடா, பபாய்.